ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ் கியூட்டி கிராஃப்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, போரூர் காரம்பாக்கத்தில் இருக்கிற பூமித்ரா பயோ கிரீன் வேல் நர்சரியில் தான் இருக்கோம். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை சார், மாடி தோட்டம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால எங்களுக்கு ஃப்ரெண்ட்டெல்லாம் ப்ளேஸ் கிடையாது. மாடி தோட்டம் அதுக்கு வந்து மொட்டை மாடி போதுமா, அது இல்லாட்டி ஸ்பெஷலாக ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் இருக்கணுமா? மொட்டை மாடியே போதுமானதுங்க. மொட்டை மாடி, பால்கனி, உங்களுடைய வராண்டா, சின்ன இடத்துலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு நிறைவான ஒரு கார்டன் பராமரிச்சுக்கலாங்க. இப்போ மொட்டை மாடிக்கு பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியிலே ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு வாட்டர் ஃபீச்சர் வச்சு ஒரு லான் போட்டு ஒரு பார்க்கில் இருக்க ஃபீலிங் எஃபெக்டை மேலே கொண்டு வர முடியும். அது நான் நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ மலேசியாவில், சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பண்ணுறத விட ஆஃபீஸ்லேயே வச்சுருப்பாங்க ஒரு எக்ஸசைஸாக. ஸோ அந்த மாதிரி செஞ்சிக்கலாம், பட்ஜெட்லேயும் செய்ய முடியும். ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு 10-20 க்ரோ பேக்கில் தேவையான, வீட்டுக்கு தேவையான சில்லி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், ஒரு கீரை, தக்காளி, கீரை வகைகள்லாம் இது பண்ணிக்கலாம். 3000 வச்சுக்கலாம், 5000 வச்சுக்கலாம், உங்களுடைய பட்ஜெட்டுக்கு பொறுத்து. அதுக்கு தகுந்தாமல் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். சரி, எனக்கு கூட கிச்சன் கார்டன் வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது எப்படி, ஃப்ளாட்டில் இருந்த போதுமே இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் வேணுமா? ஃப்ளாட்லேயே பண்ணலாங்க. வெயில் படுற மாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்காக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. செடி தாவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மினரல்ஸ்லாம் வந்து விட்டமின் இ எல்லாமே வந்து சூரிய ஒளியிலேருந்தான் எடுத்துக்குது. நம்மளை மாதிரி தான் அதுவும், அதுங்களோட உயருக்கு சூரிய ஒளி தேவைங்க. சூரிய ஒளி கம்மியாக இருக்குன்னு அதுக்கு தகுந்த செடிங்களை தேர்வு பண்ணி பால்கனி கார்டனில் ஏர் பியூரிஃபர் பிளான்ட்டு, ஹெர்பல் பிளான்ட்டு அது மாதிரி வளர்த்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிரியானங்கன்னு சொல்லுவாங்க, நிலவேம்பு கஷாயம் நம்ம குடிச்சிட்ருக்கோம். இப்போ கோவிட் டைத்தில், ஆமாம், கோவிட் டைப்பில் எப்போவுமே குடித்தா ரொம்ப நல்லதுங்க. உடம்புல இருக்கிற ஆன்டிபயோட்டிக் அதிகரித்து கொடுக்கும். இதை நீங்கள் பவுடராக வாங்கி கலக்கி குடிக்கிறதுக்கு 4 இலையை அரைச்சி கூட நீங்கள் ரெகுலராக எடுத்து வந்தீங்கன்னா இம்யூனிட்டி பவரை வந்து அதிகரித்து கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி மூலிகை செடிங்க ஒரு 4 ஒரு ஹேங்கிங் பாட்டில் மாட்டிக்கலாம். இடமே இல்லை அப்படின்னா ஹேங்கிங்கில் மாட்டி வெளி பக்கத்தில் வந்து திருப்பி விட்டிங்கன்னா செடி பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிடும். உள் பக்கத்தில் மணி பிளான்ஸு, ஏர் பியூரிஃபர் பிளான்ஸ்லாம் செட் பண்ணி ஒரு சின்ன கார்டனாக பால்கனிலே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங்கிங் பார்ட்ஸ்லாம் கூட போட்டு நல்லா இருக்கும், உங்களுக்கு செட் பண்ணிக்கலாங்க. ஏர் பியூரிஃபயர் பிளான்ஸ் பார்க்கலாமா சார்? ஆ, நிறைய இருக்குது. காட்டுறோம். 5 லக்கி பேம்புங்க. இது 3, இது 2. இது எல்லாமே இன்டோரில் வைக்கக்கூடிய செடிங்க தான். இது வந்து பீஸ் லிலின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் பேம்புன்னு சொல்லுவாங்க. ஸ்பைரல் பேம்புலே நம்மக்கிட்ட ஒரு 2-3 சைசஸ் இருக்குது. பாட்டிலில் போட்டு இன்டோரில் வச்சுக்கலாம். பணம் சேருன்னு சொல்லுவாங்க. பீரோ, நம்மளுடைய டேபிள், ஆஃபீஸ் டேபிளில் கல்லாகலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பணத்தை வந்து ஈர்த்துட்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ஒன்று வளர்க்குறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லது, பணம் நிறைய சேருங்க. இந்த மூங்கில் வளைஞ்சு வளைஞ்சு வளர்ச்சி அடைகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் முன்னேற்றம் அடைவோன்ற நம்பிக்கையில் பிலீவ் பண்ணி இதை வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. சூப்பர் சார். இது இன்டோர் ஏர் பியூரிஃபர் பிளான்ட் தான். ஒயிட் கலரில் ஃப்ளவர் வரும். ஸ்பேத்திப்பாளையம் ஃபேமிலி, பீஸ் லிலின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மோன்ஸ்டாரியான்ட்டு, புரோக்கன் ஹார்ட்டு, இண்டோரில் வளர்க்கக்கூடிய கிளைம்பர் பிளான்ட். இது இலையும் இப்படி தானே இல்லை பூச்சி எதுவும் இல்லை? இல்லை, அது இலை நேச்சுரலே அதுதான். கடவுளுடைய படைப்பில் அந்த மாதிரி ஒரு ஒரு தாவரமும் ஒரு ஒரு கலர், ஒரு ஒரு ஷேப்பில் இருக்குது. பூச்சி தான் கடிச்சிருக்கோன்னு நினச்சேன். இது சிங்கோனின்ற பிளான்ட்டுங்க. இதுலேயே ஒரு 4 கலர்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து செமி ஷெட்டில் இண்டோரில் வச்சுக்கக்கூடிய பிளான்ட்டு. லைட்டான வெளிச்சம், பால்கனி வெளிச்சமே போதுமானது. வெர்டிக்கல் பிளான்ட்லாம் போடுவாங்க, ஆசைப்படுவாங்க. வெர்டிக்கல் கார்டன் இருக்கணும், அதுக்கு உந்த செடிங்க. அது ஏர் பியூரிஃபராக ஒர்க் பண்ணோம். இது காஸ்டர்ஸ் உட்ஸூனின்ட்டு இன்சுலின், இதுக்கு 100 பேர் இருக்குங்க. இது டயபெட்டிஸ்க்கு வந்து சாப்பிடக்கூடிய சக்கரை நீ இனிப்பு நீர் இருக்குங்க, அவங்க சாப்பிடக்கூடிய இலங்க இது. அதுலேயே இது வெரிக்கேட்டடு. இது இன்டோரில் வச்சுக்கக்கூடிய தாவரம். இந்த இலை வந்துட்டு எப்படி, அப்படியே சாப்பிடணுமா இல்லை கொதிக்க வச்சு சாப்பிடணுமா சார்? அப்படியேவும் எடுத்து சாப்பிட்றாங்க, கொதிக்க வச்சும் சாப்பிட்றாங்க. ஓகே. இது அக்லோனிமான்ட்டு ஸ்னோ ஒயிட்டுங்க. அக்லோனிமாவில் ஒரு 20 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நம்மகிட்ட ஒரு 10 வெரைட்டி கிட்டே நம்ம அங்கே வச்சுருக்கோம். இது கிளத்தியான்ட்டு, டபுள் கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பிளாஸ்டிக் மாட்டியே பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். இது ஏர் பியூரிஃபர் பிளான்ட்டு தாங்க. இது சின்ன சைஸ் எல்லாம் இது 300 விற்கிறாங்க. நான் அதெல்லாம் வந்து 150 நான் கொடுக்குறேன் ஏர் பியூரிஃபர் பிளான்ஸு. இது லோட்டஸ் பேம்புங்க. இது பார்த்தீங்கன்னா இன்டோர் பாம் ட்ரீங்க, மினி பாம் ட்ரீ. பாம் ட்ரீலேயே மினியேச்சர் இது. ஆமாம், எங்கள் வீட்டில் கூட நான் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே. இது ஜர்பரன்ட்டு. இதுவும் ஃப்ளவர் பூத்துதுன்னா ஒரு 20-25 அப்படியே இருக்குங்க. நல்ல செமி ஷேடில் நல்லா தாங்கி வளரக்கூடியது. சீசன்லாம் கிடையாது. இது ஆர்கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்கிட்ஸ்லேயே ஒரு 5 வச்சுருக்கோம். வெயிலே கம்மியாக இருக்குது, லைட்டாக தான் வெளிச்சம் வரும் அப்படின்றவங்களுக்கு பால்கனிலாம் வளர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹைட்ரஞ்சான இதோட பேருங்க. பூத்துது அப்படின்னா 20-25 அப்படியே இருக்கும் ஃப்ளவர். இது என்ன சார், க்ரீன் பாதி ரெட்டு பாதியாக இருக்குது. எவ்வளோ இயற்கையோடைய அழகு பார்த்தீங்கன்னா, இலை தாங்க அப்படியே பூவாக மாறுதுங்க. இது வந்து பாயிண்ட் செட்டியான்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். கிறிஸ்மஸ் டைமில், செலிப்ரேட் டைமில் எல்லாேருக்கும் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது நல்லா நிறைய மூவ் ஆகும். ஓகே ஓகே.
இது 1 கோடி மரங்கள் வழங்குற திட்டத்துக்காக நாங்களே சின்னதாக ஷீல்டிங் பண்ணி ஷீடு போட்டு கட்டிங்ஸ் போட்டு உருவாக்கி வச்சுருக்கோம். இதில் இருக்க வெரைட்டிஸ் எல்லாமே கொடுக்கறதுக்காக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். மாதம் மாதம் 300 செடிகள்லேருந்து 500 செடிகள் வந்து வெளியே போய்கிட்டு இருக்கு மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார்டனிங் பற்றி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். நீங்கள் எல்லாருமே ஒருத்தரவை இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே வர எல்லா கஸ்டமர்ஸுக்குமே ஒரு பிளான்ட் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.